ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, குழந்தைகளுக்கு வந்து சத்து மாவு எப்படி தயாரிக்கிறேன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி அலசி ஏற்கனவே வச்சுருக்கேன் பாருங்கள், அலசி காய போட்டு வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி நீங்கள் இப்போ வறுத்து லேசாக வறுத்து அடுத்து அரைக்கணும். ஒரு டம்ளர் பொரியல் ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்து வந்து சுக்கு இதையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சத்து மாவு தயாரித்து கொடுத்தீங்கன்னா வெயிட் போடுங்க பிள்ளைங்க. அதுக்கடி அந்த சத்து மாவு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ குழப்பலாம். பொரிஞ்சு பொரியற தட்டி நம்ம இது பண்ணணும். சுக்கு வந்து எதனா எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குழந்தைகளுக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கு சீரை நிற்காது, அதனால தான் சுக்கு சேர்க்குறோம். சுக்கு சேர்த்தோம்னா சீரை நிற்கும், குழந்தைகளும் வெயிட் போடுங்க. அதுக்கு தான் சுக்கு போடுறோம். பாருங்கள் பொரியற சவுண்டு கேட்குது. லேசாக பொரிஞ்ச உடனே நம்ம ஆற வச்சு அரைச்சிட வேண்டியதுதான். ரொம்ப அதாவது மற்ற பொருள் சேர்த்தோம்னா அந்த பிள்ளைங்க விரும்பி சாப்பிடாது. இந்த மூணு பொருள் இருந்தால் போதும், சத்து மாவு ரெடி ஆயிரும். பாருங்க பொரியுது. லேசாக நம்ம பொரிய விட்டோம்னா அந்த மணம் வரும். நம்ம அதாவது உருண்டையாக உருட்டி கொடுக்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு தெரியும், அதுக்காண்டி தான் பொரிய விடுறோம். சுக்கு வந்து செமிக்கிறக்காண்டி சுக்கு போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சத்து மாவு அரைச்சாச்சு. இப்போ மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இது மதிய நேரம் குழந்தைங்களுக்கு 5 வயசு வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ வந்து எப்படி உருட்டி கொடுக்கணும்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் கம்பு பொரியலை சுக்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன், மற்றபடி சுகர் எதுவும் சேர்க்கலை. இப்போ வந்து நம்ம சுகரை சேர்த்து கொஞ்சம் உருட்டி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு மதிய நேரம். சுகர் எதுவும் சேர்க்கலை, அதுக்கான உருண்டை உருட்டுறதுக்கு கொஞ்சோன்னு எடுத்துருக்கேன் சர்க்கரை, அது 2 ஏலக்காய். இப்போ வந்து நம்ம இதை காய்ச்சணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி காய்ச்சிருக்கேன். இதை காய்ச்சின பற்றி நம்ம உருண்டை எப்படி உருட்டலாம் பார்க்கலாம். நான் காய்ச்சிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆறணை வச்சு நம்ம வந்து மாவு வந்து உருட்டலாம். இப்போ வந்து உருட்டுவோம் பாருங்கள், ஆறி இருக்கும், உருட்டுவோம். மண்டபப்பால் காய்ச்சியாச்சு. இப்போ மாவு வந்து இன்றைக்கி தேவை இன்றைக்கி உருட்டி கொடுக்குற அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உருட்டி கொடுக்கலாம். நீங்கள் பிள்ளையை விரும்பி சாப்பிடுங்க. இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிடும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. பாருங்கள் என் குழந்தைய அப்படி தான் நல்லா விரும்பி சாப்பிட்றியா பாருங்கள். அதே போல் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி மதிய நேரம் நீங்கள் உருட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான இதுதான். தாராளமாக நீங்கள் 5 வயசு வரைக்கும் ஊட்டலாம். ரெண்டு குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி தான் நான் பண்ணி கொடுப்பேன் மதிய நேரம். சாப்பிடு 100 ரூபாய் வாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்க உண்மையிலே ரொம்ப ஹெல்த்தியான புட்டு இது. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ரெகுலராக பண்ணி கொடுங்க மதிய நேரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.